சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சு. சோ அந்த பிசி வந்து இப்போ கொஞ்ச நாளா நான் யூஸ் பண்ணாம இருந்தேன். சோ அந்த பிசியை நான் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகல. சோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம், வாங்க. சோ இதான் நான் சொன்ன அந்த பிசி. சோ இப்போ பிசியை ஆன் பண்ணிடலாம். சோ யா, ஆன் பண்ணியாச்சு. சோ இப்போ பவர் பட்டன் அமுக்கி பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நோ ரெஸ்பான்ஸு, நம்பளாக் வரல, எதுவுமே வரல, மானிட்டரும் இதாகல. பவர் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், தெரியும். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது, பட் ஆனால் பிசி பூட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ என்ன, இந்த பிசியை நம்ம கழட்டியாச்சு. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ப்ராசரை கழட்டிட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணேன், அப்போ தர்மல் பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ அது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இப்போ இருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணிவிட்டு பார்க்கலாம், வாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை கழட்டிடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்கை கழட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ஸுக்கு, ஸோ நம்ம இதை இந்த சைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரேமை கழட்டிடலாம். ஸோ ரேமை கழட்டியாச்சு. ரேமை கழட்டிட்ட பிறகு இதை இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதையும் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி, ஓகே, நான் இதை கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யா, இது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ராசரை கழட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் இந்த மேலே இருக்க இந்த தர்மல் பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் டிஷ்யூ ஏதாச்சும் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் புது பேஸ்ட்டை போடணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை வந்து பிசியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், தர்மல் பேஸ்ட்டும் போட்டு. ஸோ ப்ராசரை கரெக்டாக உள்ளே வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கரெக்டாக வரணும் இந்த இடத்துல. ஸோ வர மாதிரி பார்த்து வைங்க, ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி தூசிலாம் எதுவும் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை இப்படி வச்சுட்டு, இதை இப்படி வெளியே, இந்த ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு, இதை அப்படியே, ஸோ இந்த ப்ராசரை அப்படியே கரெக்டாக உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வாங்கின தர்மல் பேஸ்ட்டை போடலாம். ஸோ இதுதான் தர்மல் பேஸ்ட்டு. ஸோ 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதை எடுத்து இப்போ இதில் போட்டுட்டு பிசியை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தர்மல் பேஸ்ட்டு, டப்பாவில் வர்றது இது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இதில் இது மேலே வந்து அப்ளை பண்ணலாம், பாருங்கள் அதை. ஸோ ஓகே, தர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்மளோட அந்த சிபியு ஃபேன் இருக்குது. ஸோ அந்த சிபியு ஃபேனை எடுத்து மாட்டுவோம். ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஸோ வெளியே போய் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது இந்த பிசியை நம்ம மாட்டியாச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நோ ரியாக்ஷன், மானிட்டர். ஸோ ஒரு வழியாக அந்த பிசி பூட் ஆகிடுச்சு. பூட் ஆன வரைக்கும் சந்தோஷம்,
ஆக்சுவலி மானிட்டரை கொஞ்ச நேரம் பூட் ஆக லேட் ஆச்சு, அப்புறம் மானிட்டர் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தேன், உடனே கேமராவை எடுத்துட்டேன். ஸோ யா சரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே எப்படி வைக்கலாம். ஓகே பூட் ஆகணும். ஸோ யா ஓகே ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. தெர்மல் பேஸ்ட் தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃப் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ப்ராசர் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கடையில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசிலேருந்து எனக்கு சில டேட்டாஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இன்னொரு பிசியில் போட்டு எடுக்கலாம், ஆனால் வந்து அந்த பிசியில் இப்போ இதே ரெடி பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ ஈஸியாக நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொன்று ஒரு வீடியோ வரும், அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு i7 10th generation ஒரு பிசி ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அதை தான் பார்க்க போறீங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ ஓகே இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.